அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பகுதி கண்டெம்பரரி இந்தியா அண்ட் எஜுகேஷன் யூனிட் 3 இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ் அண்ட் எஜுகேஷனில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்டு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், இதை பற்றி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்டு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ் ஆர் ப்ரிஸ்கிரைப்ட் ஆர்டிகல்ஸ் 14-32 டீல் வித் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் ஆர்டிக்கல் 51A ஸ்டேட்ஸ் த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள். அடிப்படை உரிமைகள் விதி 14-32 வரைக்கும் நமக்கு சொல்கிறாங்க. அடிப்படை கடமைகள் ஆர்டிக்கல் 51 வந்து ஏ என்ற பிரிவில் வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ இந்த அடிப்படை உரிமைகள் என்ன என்ன, அடிப்படை கடமைகள் என்ன? அடிப்படை உரிமைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்திய நாட்டில் பிறந்த ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் அடிப்படை உரிமைகளானது இருக்கப்படுகிறது, உண்டு. அது சட்டத்தின் மூலமாக வழங்கப்படுகிறது. என்னென்ன உரிமைகள் அப்படிங்கிறத நம்ம அடுத்து கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். அடிப்படை கடமைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்தியாவில் பிறந்த ஒவ்வொரு இந்திய மகன்களுக்கும் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அடிப்படை கடமைகளை பற்றியும் தெரிஞ்சிருக்கணும். அதுவும் நம்ம சட்டத்தில் போட்டிருக்காங்க. ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா, அடிப்படை உரிமைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 6 வகையான அடிப்படை உரிமைகள் இருந்துச்சு. ஸோ மொத்தமாக 7 இருந்துச்சு. அதில் ஒன்று நீக்கிட்டாங்க. எதை எங்கே நீக்கினாங்க அப்படிங்கிறத நம்ம அதில் கிளாஸில் போகலாம் பார்க்கலாம். அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, 10 கடமைகள் ஃபஸ்ட் ஆஃப் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கடமைகளை வந்து அதில் ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ மொத்தம் 11 அடிப்படை கடமைகள் நமக்கு இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் பார்க்கும்பொழுது, ரைட் டு ஈக்குவாலிட்டி, இதுதான் முதல் உரிமை. அடிப்படை உரிமைகளை நம்ம ஃபஸ்ட்டு ஒன்றா பார்க்க போகிறது, ரைட் டு ஈக்குவாலிட்டி, ஆர்டிக்கல் 14-18. அதில் ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் 14 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இன்க்ளூட் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். விதி 14 நமக்கு சொல்லுது. ஸோ இந்த சட்டத்தை வந்து இங்கிலாந்து கவர்மெண்ட்லேருந்து அவங்க நமக்கு எடுத்து வந்திருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஆர்டிக்கல் ஃபிஃப்டீன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலீஜன், ரேஸ், கேஸ்ட், ஜெண்டர் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த். ஸோ இந்த மாதிரி நம்ம, ஸோ விதி 15 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறுபாடுகள் காட்டாத சம உரிமை. அதாவது, அரசு எந்த குடிமகன்களையும் அவனுடைய மதம், இனம், சாதி, பால், பிறப்பிடம், இதில் ஏதாவது ஒரு காரணம் காட்டி அவங்கள வந்து பாகுபாடு கூட நம்ம நடத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து மிக முக்கியமான கான்செப்டை நமக்கு அதில் பார்க்க முடியுது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கல் 16, ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டு. அதாவது, பொது பணிகளில் சம வாய்ப்பு கொடுக்கணும். எந்த பிரிவாக இருந்தாலும் சரி தான், யாராக இருந்தாலும் சரி தான், அவங்கள வந்து மதம், ஜாதி, இனம், மொழி அப்படிங்கிற வேறுபாடு காட்டாமல் அலுவலகத்துலேயும் சரி தான், எந்த ஒரு பணியிலும் சரி, அவங்களுக்கு வந்து அவங்க தகுதிக்கு, அதாவது அவங்களோட குவாலிஃபிகேஷன் தகுந்த ஒர்க்கை கொடுக்கணும். அதை வந்து நீ இந்த இனத்துலேருந்து வராதனால உனக்கு இந்த வேலையை நான் கொடுக்க முடியாது, நீ இந்த ஜாதியிலேருந்து வராதனால உனக்கு இந்த வேலையை கொடுக்க முடியாது அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொல்லவே முடியாது. ஸோ அதான் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது ஆர்டிக்கல் 16 நமக்கு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் 70, அபல்யூஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. அன்டச்சபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது, தீண்டாமை ஒழிப்பு. தீண்டாமை யார்கிட்டையும் வந்து நம்ம தீண்டாமைங்கிறத வந்து பயன்படுத்தக்கூடாது. தீண்டாமை ஒரு பாவச்செயல் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி காந்தியடிகள் சொல்லியிருக்காங்க. ஸோ நாம் வந்து ஒரு பொதுவான இடங்களையும் சரி தான், ஒரு கிளாஸ் ரூமாக இருந்தாலும் சரி தான், அல்லது ஒரு சமுதாயத்துலேயும் சரி தான், எங்கேயுமே நம்ம இந்த தீண்டாமை அப்படிங்கிற வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத நமக்கு இது சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆர்டிக்கல் 18, அபல்யூஷன் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், அபல்யூஷன் ஆஃப் டைட்டில்ஸ் எக்ஸ்பெக்ட் மிலிட்டரி அண்டு அகடமிக். அதாவது, பட்டங்கள் ஒழிப்பு. விதி 18 நமக்கு சொல்லுது, பட்டங்கள் ஒழிப்பு. என்ன சொல்கிறாங்க இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க படிக்காமல் அவங்க வந்து அவங்க பேருக்கு பின்னாடி அந்த டிகிரியை போட்டுக்கக்கூடாது அப்படிங்கிறத இதில் சொல்லியிருப்பாங்க. என்னென்ன டிகிரியை போட்டுக்கலாம் சார்? அதாவது பார்த்திங்கன்னா, ஆர்மியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு வந்து பட்டங்கள் கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து அதை அந்த பட்டத்தை வந்து போட்டுக்கலாம். ஸோ அதே சமயத்தில் பாரத ரத்னா விருது, பத்மபூஷன் விருதுகள், இந்த மாதிரி விருதுகளுக்கெல்லாம் எந்த விதமான தடைகளும் அவங்க சொல்கிறது கிடையாது. ஸோ ஆனால் ஒருத்தவங்க படிக்காமல் தன்னுடைய பேருக்கு பின்னாடி எந்த விதமான பட்டங்களை போடுவதை அரசாங்கம் தடை செய்யுது. ஸோ அதைத்தான் அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் எக்ஸ்பெக்ட் மிலிட்ரி அண்ட் அகாடமிக். இதை தவிர, ரைட், ஓகே. அடுத்தது நம்ம பார்க்கும்பொழுது, இது வரைக்கும் நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஸோ அதுக்கு அடுத்தபடியும் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரைட் டு ஈக்குவாலிட்டி, நெக்ஸ்ட் ஒன் ரைட் டு ஃப்ரீடம். இதை நம்ம பார்க்க போகிற ரெண்டாவது உரிமைகள்.
அடிப்படை உரிமைகளில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது ரைட் டு ஃப்ரீடம். அதாவது பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 19லேருந்து ஆர்டிக்கல் 22 வரைக்கும் நமக்கு இந்த ஃப்ரீடத்தை கொடுத்துருக்காங்க. அப்படி என்னென்ன ஃப்ரீடம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 வகையான சுதந்திரம் நமக்கு கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க? ஆர்டிக்கல் 19 வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ரைட் டு ஃப்ரீடத்தை தான் சொல்லுது. ஸோ இந்த ஆர்டிக்கல் 19ல் ஆர்டிக்கல் 19ல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 டைப்ஸில் வந்து நமக்கு ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும். ஸோ ஆர்டிக்கல் 19(1)(a) பேச்சுரிமை மற்றும் எழுத்துரிமை, அதாவது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். அதாவது இந்திய நாட்டில் பிறந்த ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் பேசுவதற்கோ எழுதுவதற்கோ பத்திரிகை சுதந்திரம், கருத்து சுதந்திரம் இதெல்லாம் உண்டு அப்படிங்கிறத அவங்களுக்கு ஆர்டிக்கல் 19(1)(a) நமக்கு சொல்லுது. ஸோ ஆர்டிக்கல் 19(1)(b) என்ன சொல்கிறாங்க? ஃப்ரீடம் ஆஃப் அசம்பிளி, கூட்டம் கூட்டும் உரிமை. ஒரு ஒரு கூட்டம் கூட்டலாம், எப்படி கூட்டலாம்? ஆயுதங்களின்றி பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாத வகையில் நீங்கள் கூட்டம் கூட்டிக்கலாம். ஸோ இது ரைட் டு ஃப்ரீடத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் அசம்பிளி ஆர்டிக்கல் 19(1)(b) நமக்கு சொல்லுது. ஆர்டிக்கல் 19(1)(c) என்ன சொல்லுது? ஃப்ரீடம் ஆஃப் யூனியன் ஆர் கோஆப்ரேட்டிவ்ஸ், சங்கம் மற்றும் கூட்டமைப்பு அமைக்கும் உரிமை. நீங்கள் சங்கம் வச்சுக்கலாம், வருத்தப்படாத வாலிபர் சங்கமும் வச்சுக்கலாம். அது ஆர்டிக்கல் 19(1)(c) நமக்கு சொல்லுது. அதன் பிரகாரம் சங்கம் மற்றும் கூட்டமைப்புகளை அமைக்கும் உரிமை ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் உண்டு அப்படிங்கிறது ஆர்டிக்கல் 19(1)(c) நமக்கு சொல்லுது. நெக்ஸ்ட் ஒன், ஆர்டிக்கல் 19(1)(d) என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கல் 19(1)(d) அதாவது ஃப்ரீடம் ஆஃப் மூமெண்ட், இந்தியா முழுவதற்கும் செல்லும் உரிமை. இந்தியாவில் நீங்கள் எங்கே வேணாலும் போயிட்டு வரலாங்க. இடையில கூட ஆரம்பத்தில் வந்து ஜம்மு காஷ்மீர் பக்கம்லாம் போக முடியாதுன்னு சட்டம் போட்டிருந்தாங்க. இப்போ அதெல்லாம் எல்லாம் 470 தூக்கிடுச்சு. அதனால் வந்து நம்ம இந்தியாவில் வந்து நம்ம எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் வரலாம் அப்படிங்கிறத வந்து நமக்கு இதில் பார்த்துக்க முடியும். ரைட், ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 19(1)(e) அதாவது ஃப்ரீடம் ஆஃப் ரெசிடென்ஸ், இந்தியாவில் எங்கும் வாழும் உரிமை உனக்கு உண்டு. ஸோ இனி இந்தியாவில் எங்கே வேணாலும் வாழ்ந்துக்கலாம் அப்படிங்கிறது ஆர்டிக்கல் 19(1)(e) நமக்கு சொல்லுது. இனா என்ன இ இ எங்கே வேணாலும் போயிட்டு உட்காரும். இந்தியாவில் அது போல் இ எங்கே வேணாலும் போய் உட்காரலாம், நாம்பளது போல் எங்கே வேணாலும் போயிட்டு வசிக்கலாம். ரைட்டு, அது எக்ஸாம்பிளுக்கு சொன்ன இங்கிறது. ஓகே, ஆர்டிக்கல் 19(1)(f) ரைட் டு ப்ராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன்ஸ் ஆர் ஆக்குபேஷன்ஸ், அதாவது இந்தியாவில் எந்த ஒரு தொழிலையும் வியாபாரத்தையும் செய்யும் உரிமை உங்களுக்கு உண்டுங்க. நீங்கள் இந்தியாவில் எங்கே வேணாலும் போயிட்டு வியாபாரம் செய்யலாம். அடுத்தது ஆர்டிக்கல் 20 என்ன சொல்லுது அப்படின்னு பாருங்கள். பெனால்ட்டி, பெனால்ட்டி ப்ரிஸ்கிரைப்டு பை லா, குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான உரிமை. பெனால்ட்டி ப்ரிஸ்கிரைப்டு பை லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குற்றம் சாட்டப்பட்ட நபர் வந்து அவங்கள வந்து எதுக்காக கைது செஞ்சாங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியும். அவங்க தண்டனைகள் தேவையில்லாமல் ஒருத்தவங்க மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா 10 கேஸை பொய் கேஸ் போடுவாங்க, அதெல்லாம் வந்து இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த உரிமை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆர்டிக்கல் 21, ஆர்டிக்கல் 21 என்ன சொல்கிறது? ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்டு பர்சனல் லிபர்டரி, அதாவது வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கும் மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கும் பாதுகாப்பு பெறக்கூடிய உரிமை. எங்களுக்கு பாதுகாப்பு வேணும், பயமாக இருக்குதுங்க வாழ்கிறதுக்கு, என்ன வந்து 10-15 பேர் குழப்பம் வராங்க, இந்தமாரி எனக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி மனு கொடுத்து நம்ம பாதுகாப்பு பெறக்கூடிய உரிமை நமக்கு இதில் உண்டு. சரி, ஓகே. இந்த ஆர்டிக்கல் 21(a) இதைத்தாங்க இடையில சேர்த்தாங்க. எப்போ சேர்த்தாங்க? சட்டத்திருத்தம் பண்ணி உள்ளே சேர்த்துருக்காங்க. என்ன இது அடிப்படை உரிமையை அதில் சேர்த்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கல் 21(a) தொடக்க கல்வி பெறும் உரிமை, ரைட் டு ஃப்ரீ அண்டு கம்பல்சரி எஜுகேஷன். இதை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் போட்டப்பே ஆர்டிக்கல் 45 சொல்லியிருப்பாங்க, ரைட் டு ஃப்ரீ அண்டு கம்பல்சரி எஜுகேஷன் எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்ட்டு. அதை நார்மலாக சொல்லி பார்த்தாங்க, அடுத்த 10 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை மாற்றி பார்த்தாங்க, என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க, ஒன்றும் டெவலப்மெண்ட் ஆகலை. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, கல்வி பெறுவது அடிப்படை உரிமையாகவே ஆக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிக்கல் 21(a)(ல) வந்து இதை உள்ளே சொல்லிவிட்டாங்க. ஆர்டிக்கல் 22 ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் அரெஸ்ட், அதாவது விதி 22 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, எவரையும் விசாரணையின்றி கைது செய்யக்கூடாது. ஒருவரை கைது செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கான காரணம் என்னென்னு அவங்கள்ட்ட கண்டிப்பாக தெரிவிக்கணும். அப்படி இல்லாமல் நீங்கள் அவங்கள வந்து கைது செய்வது கூடாது அப்படிங்கிறத ஆர்டிக்கல் 22 நமக்கு சொல்லுது. ரைட், ஓகே. அடுத்தது தேர்ட், இப்போ அதை நம்ம இது வரைக்கும் 2 அடிப்படை உரிமைகள் பார்த்துருக்கோம், ரைட் டு ஈக்குவாலிட்டி அண்ட் ரைட் டு ஃப்ரீடம். இப்போ தேர்ட் ஒன், ரைட் டு அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். இந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் என்ன சொல்லுது? ஆர்டிக்கல் 23, 24 ரெண்டு வகையான விதிகளை சொல்கிறாங்க. சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள், அதாவது ஆர்டிக்கல் 23 ப்ராஹிபிஷன் ஆஃப் டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங் அண்டு ஃபோர்ஸ்டு லேபர், அதாவது தேர்ட் ஒன் ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 23 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஹிபிஷன் ஆஃப் டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங் அண்டு ஃபோர்ஸ்டு லேபர்,
கட்டாய வேலை, கட்டாயமாக யாரையும் வேலை வாங்கக்கூடாது, கொத்தடிமைத்தனம் இருக்கக்கூடாது, மனிதத்தன்மையற்ற வியாபாரங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 23 நமக்கு சொல்லுது. ஆர்டிக்கல் 24 ப்ராகிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் இன் ஃபேக்டரிஸ், தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்கள், ஆபத்து விளைவிக்கக்கூடிய இடங்களில் குழந்தைகளை வந்து நம்ம வேலை செய்ய வச்சுக்கக்கூடாது. அப்படி வேலை செய்ய வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது மிகப்பெரிய குற்றம். அதை சுரங்கத் தொழில் ஏற்று பண்ணுறது, பிச்சை எடுக்க வைக்கிறது, குழந்தைகளை கொண்டு போய்ட்டு குடும்பப்படுத்துறது, இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத வந்து நமக்கு ஆர்டிக்கல் 24 நமக்கு சொல்லுது. ரைட், ஓகே. இப்போ அடுத்தது ஆர்டிக்கல் விதியின் அடிப்படை உரிமை, ஆறாவது உரிமையை நம்ம பார்க்க போகிறோம். என்ன சொல்கிறாங்க? ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன், சமய பின்பற்றலுக்கான உரிமை. இந்த சமய பின்பற்றலுக்கான உரிமைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது 25-28 வரைக்கும் விதி நமக்கு சொல்லுது. ஸோ ஆர்டிக்கல் 25 ஃப்ரீடம் ஆஃப் கான்சியன்ஸ் அண்டு ஃப்ரீ ப்ரொஃபஷன்ஸ் ப்ராக்டிஸ் அண்டு ப்ரொப்ரோகேஷன் ஆஃப் ரிலீஜன், எந்த ஒரு சமயத்தினையும் ஏற்கவும் பின்பற்றுவதற்கும் அவங்களுக்கு உரிமை உண்டு. இது ஆர்டிக்கல் 25. ஆர்டிக்கல் 26 ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அண்ட் அஃபேர்ஸ், சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை அவங்களுக்கு உண்டு. இது ஆர்டிக்கல் 26 நமக்கு சொல்லுது. ஆர்டிக்கல் 27 ஃப்ரீடம் ஃப்ரம் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸிஸ் ஃப்ரம் ப்ரொமோஷன் ஆஃப் எனி ரிலீஜன், எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்கு வரி செலுத்துவதற்கு எதிரான உரிமை. வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை, நான் ஒரு மதத்தை பரப்புறேன்னா அதுக்கு நான் வந்து கப்பை கட்டணும்னு அவசியம் எனக்கு கிடையாது, நான் வந்து ஃப்ரீயாக வந்து நான் இந்தியாவில் வந்து பரப்பிக்கலாம், அதுக்கான உரிமை. ஆர்டிக்கல் 28 ஃப்ரீடம் ஃப்ரம் அட்டைனிங் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் ஒர்க்ஷிப் இன் செர்டைன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கான உரிமை. எனக்கு வந்து நான் வந்து ஒரு இன்ஸ்டியூஷனில் படிக்கிறேங்க, நான் வேறு மதத்தை சார்ந்தவங்க, அந்த நிர்வாகம் ஒரு மதத்தை சார்ந்த மதமாக நிர்வாகமாக இருக்குது, நான் அவங்க நடத்துகிற வழிபாடு தலங்களில் நான் கலந்துக்கணும் எனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ தாராளமாக கலந்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது, யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாதுங்கிறத சட்டமே சொல்லுது, உனக்கு அதில் வந்து ஃப்ரீடம் உண்டு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 28 நமக்கு சொல்லுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஐந்தாவது அடிப்படை உரிமைகள், கல்ச்சுரல் அண்டு எஜுகேஷ்னல் ரைட்ஸ். இது வந்து கல்ச்சுரல் அண்டு எஜுகேஷ்னல் ரைட்ஸ்னு பார்க்கும்போது கல்வி கலாச்சார உரிமை 29-30 சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஆர்டிக்கல் 29 ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாங்குவேஜ் ஸ்கிரிப்ட் அண்டு கல்ச்சர் ஆஃப் மைனாரிட்டிஸ், சிறுபான்மையினரின் எழுத்து மொழி மற்றும் கலாச்சார பண்புகளுக்கு பாதுகாப்பு. அவங்க அவங்களுடைய மதத்தை பாதுகாத்துட்டு அவங்களுடைய எழுத்துக்களை பாதுகாக்கிறதுக்கும் அவங்களுடைய மொழிகளை பாதுகாத்துக்கிறதுக்கும் அவங்களுடைய பண்பாடுகளை பாதுகாப்பதற்கு அரசாங்கம் வந்து விதி வந்து 29 நமக்கு சட்டம் வந்து கொடுத்துருக்கு. ஆர்டிக்கல் 30 ரைட் ஆஃப் மைனாரிட்டிஸ் டு எஸ்டாப்ளிஷ் அண்டு அட்மினிஸ்ட்ரேட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், சிறுபான்மையினர் மக்கள் கல்வி நிறுவனங்களை உருவாக்கி அதை வந்து அவங்க செயல்படுத்த நிர்வாகம் செய்வதற்கான உரிமை அவங்களுக்கு உண்டுங்கிறத ஆர்டிக்கல் 31 சொல்லுது. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்களா அடிப்படை உரிமைகள் மொத்தம் 7 இருந்துச்சு, அதில் ஒன்று நீக்கிட்டாங்கன்னா அது இப்போ தான் வருது. ரைட் டு ப்ராப்பர்ட்டி, ப்ராப்பர்ட்டி ஆர்டிக்கல் 31 வந்து சொல்கிறாங்க. என்ன அது? இந்த ப்ராப்பர்ட்டி வாஸ் டெலிட்டடு ஃப்ரம் த லிஸ்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பை த 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978. இட் இஸ் மேட் எ லீகல் ரைட் அண்டர் த ஆர்டிக்கல் 300A இன் பார்ட் 12 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். 1978 ஆண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா 44வது முறையாக இந்த சட்டத்தை திருத்தி விதி 31 வந்து சொத்துரிமையை நீக்கி அதை சாதாரணமாக இருக்கக்கூடிய பகுதி அட்டை பகுதி 12 பிரிவில் வந்து 300A கீழ் வந்து சட்ட உரிமையாக சாதாரண உரிமையாக அதை என்ன பண்ணிட்டாங்க வச்சுட்டாங்க. இந்த கேள்வியை லாஸ்ட்டாக ஒரு TNPSC எக்ஸாமில் கேட்டிருந்தாங்கங்க, அதை நம்ம கிளாஸில் வந்து உங்களுக்கு சொன்னது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக போச்சு. நம்ம பசங்களை இதை எழுதிட்டு நமக்கு தகவல் கொடுத்தாங்க, சார் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, நீங்கள் சொன்னது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக போச்சு அப்படின்றத சொல்லியிருந்தாங்க, ரொம்ப ஹாப்பி. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா இதுதான் மிக முக்கியமான ஒன்று, ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரிமீடியஸ் ஆர்டிக்கல் 32. இந்த கான்ஸ்டிடியூஷனல் ரிமீடிஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அரசியல் அமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை ஆர்டிக்கல் 32. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஏ ரிட் இஸ் ஆன் ஆர்டர் ஆர் காமண்ட் இஸ்யூஸ் பை எ கோர்ட் இன் ரைட்டிங் அண்டர் இட்ஸ் சீல், தட் இஸ் வே த சுப்ரீம் கோர்ட் இஸ் கால்டு த கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். According to Dr. B.R. Ambedkar, Article 32 is the heart and soul of the Constitution. அதாவது நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளைகள் அல்லது ஆணை
நீதி பேரணைகள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ இதுதான் மக்களின் மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய நிலையில் இருக்கிறதால இதை உச்சநீதிமன்றமும் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பின் பாதுகாவலன் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிகல் 32 சொல்லுது. இதைத்தான் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் என்ன சொல்லியிருப்பாங்க விதி 32 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படிங்கிறது வந்து டாக்டர் பிஆர் அம்பேத்கர் இதில் சொல்லியிருப்பாங்க. ரைட், ஓகே. அப்படி என்னங்க சொல்லுது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வகையான உரிமைகளை சொல்லியிருப்பாங்க ஆர்டிகல் 32ல். ஏன்னா ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹேபியஸ் கார்பஸ். ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஃப் கிரேட் பீப்புள் ஃப்ரம் இல்லீகல் அரெஸ்ட். ஆட்கொணர்வு நீதி பேராணை, கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் ஒருவர் அல்லது மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் ஒரு நபர் எந்த காரணத்திற்காக அவர் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்தணும், நீதிமன்றத்துக்கு தெரியப்படுத்தணும். அப்படி இல்லாத பட்சத்தில் அதை விடுவிக்குவதற்கும் அவரை நீதிமன்றத்தில் ஒப்படைப்பதற்கும் கொடுக்கப்படக்கூடிய வழக்கு தான் இந்த ஆட்கொணர்வு நீதி பேராணை. காணும் சார், போலீஸ்காரங்க வந்து கூட்டு போனாங்க எங்கன்னே தெரியல, கோர்ட்டுக்கும் வரல, சேஷன் இல்லை, எங்கே அப்படின்னா நம்ம ஆட்கொணர்வு நீதி பேராணை மூலமாக போயிட்டு ஹேபியஸ் கார்பஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னா 24 நேரத்தில் கொண்டாந்து அவங்க கோர்ட்டில் ஒப்படைச்சாகணும், அவர் எங்கே இருக்காருன்னு நம்ம கண்ணில் காட்டியாகணும். அதை ஹேபியஸ் கார்பஸ் அப்படிங்கிற உரிமைகள் நமக்கு சொல்கிறாங்க. ரைட், ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேல்மன்ற ஆணை செயலுறுத்தும் நீதி பேராணை, ரைட் ஆஃப் மேண்டோம்ஸ். இட் ப்ரொடெக்ட்ஸ் த பெட்டிஷனர் ஹூ ரெக்யூட்ஸ் லீகல் ஹெல்ப்ஸ் டு கெட் ஹிஸ் ஒர்க் டன் பை ரெஸ்பெக்டிவ் பப்ளிக் அத்தாரிட்டிஸ். சட்டப்பூர்வமாக ஒருவர் பொது கடமையை செய்ய மறுக்கும்போது ஒரு அரசு அலுவலரையோ அல்லது அரசையோ சட்டப்பூர்வமாக கடமையை செய்திட ஆணையுறுத்திட வேண்டிய வண்டி கொடுக்கப்படுவதற்கு. உங்களுக்கு ஒரு நீங்கள் வந்து ஒரு அரசு அலுவலருங்க, நீங்கள் வந்து உங்கள் வேலையை ஒழுங்காக செய்யலை, நீங்கள் செய்யலை அப்படிங்கும்பொழுது உங்கள் மேலே நான் கேஸ் போடுவேன். எப்படி போடுவேன்? ரெட் ஆஃப் மேண்டம்ஸை யூஸ் பண்ணுவேன், மேல்மன்றம் அல்லது ஆணை செயலுறுத்தும் நீதி பேரணை. உங்கள் வேலை என்னங்க, அரசாங்கத்து அதிகாரி அரசாங்க வேலையை நீங்கள் செய்யணும், நீங்கள் செய்யலைன்னா நான் கேஸ் போடுவாங்க. இந்த இதில் போட்டோம்னா அவங்க வந்து இந்த வேலையை செய்வதற்கான காரணத்தை அவங்க அரசாங்கத்தில் தெரியப்படுத்தணும். சரி, தேர்ட் ஒன், ரெட் ஆஃப் ப்ராகிஃபிஷன், தடையிறுத்தும் நீதி பேரணை. இட் ப்ராகிஃபிஷன்ஸ் a subordinate court from acting beyond its jurisdiction. ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுத்துவதை தடுக்குது. அவங்களுக்கு கூட ஒரு அதிகாரம் கொடுத்துருப்பாங்க, அந்த அதிகாரத்தை மீறி அவங்க செயல்படக்கூடாது. அப்படி செய்யும் பொழுது அவங்க மேலே நம்ம வந்து இந்த வழக்கை தொடுத்த முடியும் அப்படிங்கிறத தடையிறுத்தும் நீதி பேராணை. ரிட் ஆஃப் செட்ரியோரரி, ஆவண கேட்பு நீதி பேராணை. ஆவணக்கேட்பு நீதி பேராணை அப்படின்னு பார்க்கும்போது இட் குவாசிஸ் ஆன் ஆர்டர் இஷ்யூஸ் பை எ சபார்டினேட் கோட் பை எவரி ஸ்டெப்பிங் ஓவர் ஸ்டெப்பிங் இட்ஸ் ஜஸ்டிஃபிகேஷன். ஸோ கீழ்நிலை நீதிமன்றங்களால் அளிக்கப்படும் தீர்ப்புகள் தவறென அறியப்பட்டால் அதனை ரத்து செய்து மேல்முறையீட்டு நீதிமன்றங்களில் தொடரப்படக்கூடிய வழக்கு. ஸோ ஆவணக்கேட்பு நீதி பேராணை, ரிட் ஆஃப் செட்ரியோரரி. ரிட் ஆஃப் கியூ வாரண்டு, தகுதி முறை வினவும் நீதி பேராணை. ஐந்தாவதாக சொல்லக்கூடியது ரிட் ஆஃப் கியூ வாரண்டு. இட் பேர்வெண்ட் ப்ரீவெண்ட் இட் ப்ரீவெண்ட் அஸ் அப்ரேஷன் அஸ்பிரஷன் ஆஃப் பப்ளிக் ஆஃபீஸ் த்ரூ இல்லீகல் மேனர். பொது பதவியை தகுதியற்றோர் வகிக்காமல் பாதுகாப்பதற்கு இவ்வுரிமை பயன்படுகிறது. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது அடிப்படை உரிமைகளை பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இந்த 32வது விதி தான் பொதுமக்களுடைய பாதுகாப்பாகவும் விளங்குது அப்படிங்கிறது நம்ம இதில் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ மீண்டும் நம்ம அடிப்படை உரிமைகளை பற்றி நீங்கள் பார்த்துருந்தோம். அடுத்தபடியாக நம்ம அடிப்படை கடமைகளை பற்றி அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.